கனியன் சேனல் நேர்களுக்கு காலை வணக்கம் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தரின் விவசாயிகளுக்கான விரிவான வானிலை அறிக்கை வாசிப்பது அலையாத்தி செந்தில் கடந்த மாதம் டெல்டா வெதர்மேன் முகநூல் பக்கம் திருடப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் வைரஸ் இடுகையை பகிர்ந்து அவரது அலைபேசியை செயலக்க செய்துள்ளனர் சில நாட்களில் அலைபேசியை சரி செய்து மீண்டும் புதுப்பொழிவுடன் வருவார் வானிலை அமைப்பு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய ஜார்கண்ட் பகுதியில் நீடிக்கிறது இச்சலனம் காரணமாக தென்மேற்கு பருவமழை வட இந்தியா மத்திய இந்தியா மற்றும் குஜராத் மகாராஷ்டிரா கோவா வட கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா ஒடிசா போன்ற மாநிலங்களில் தீவிரமடைந்துள்ளது அடுத்ததாக வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி மற்றொரு தாழ்வு பகுதி உருவாகும் அதனால் மேற்கண்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதி வரை தீவிரமாக நீடிக்கும் கேரளா தெற்கு கர்நாடகாவில் பருவமழை ஓய்ந்துள்ளது தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன மழையின்றி காணப்படுகிறது வறண்ட காற்றின் ஊடுருவல் காரணமாக கேரளா தமிழ்நாடு மாநிலங்களில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரை வறண்ட வானிலை நிலவும் மாநிலத்தில் எங்கோ ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழை பதிவாகலாம் டெல்டா விவசாயிகளின் கவனத்திற்கு டெல்டாவில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை வாய்ப்பு இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் ஓரிரு இடங்களில் ஒரு நாள் மட்டும் நனைக்கும் மழை பெய்யலாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமழை பதிவாக துவங்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும் உழவு செய்து சம்பா தெளிக்க தயாராக இருக்கும் விவசாயிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் தெளிக்கலாம் பூச்சிக்கட்டுப்பாடு உரம் வைத்தல் பணிகளையும் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எந்த இடர்பாடு இன்றியும் செய்யலாம் வட மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு வட மாவட்டங்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பரவலாக மழை வாய்ப்பு இல்லை பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நனைக்கும் மழை அல்லது மிதமான மழை பெய்யலாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமழை பதிவாக துவங்கும் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி முதல் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும் உழவு செய்து தெளிக்க தயாராக இருக்கும் விவசாயிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் தெளிக்கலாம் பூச்சிக்கட்டுப்பாடுகள் உரமைத்தல் பணிகளையும் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எந்த இடர்பாடுமின்றியும் செய்யலாம் கொங்கு மண்டல விவசாயிகளின் கவனத்திற்கு கொங்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அவ்வப்போது வானம் மேகமூட்டத்துடன் தெளிவான வானமும் காணப்படும் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரை பரவலாக மழை வாய்ப்பு இல்லை மலைப்பகுதிகளில் மட்டும் ஓரிரு நாட்கள் மழை பதிவாகலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மாவட்டத்தில் ஆங்காங்கே இடிமழை பதிவாக தூங்கும் தென்னை விவசாயிகள் இந்த இடைவெளியை பயன்படுத்தி மரத்திற்கு உரம் பூச்சிக்கட்டுப்பாடு பணிகளை மேற்கொள்ளலாம் தென் மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு தென் மாவட்டங்களில் வரும் இருபத்தி மூணாம் தேதி வரை வறண்ட வானிலை தெளிவான வானமும் காணப்படும் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் மழை வாய்ப்பை பொறுத்த மட்டில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின் தான் எதிர்பார்க்கலாம் மீனவர்களுக்கான அறிக்கை வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை மீனவர்கள் தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் மீன்பிடிக்க எந்த தடையும் இல்லை சூறைக்காற்று எச்சரிக்கை எதுவும் இல்லை இறுதியாக நமது பக்கத்திற்கு லோகோ கிரியேட் செய்து வருவதால் கிராஃபிக் டிசைனர் அல்லது லோகோ கிரியேட்டர் நம் பக்கத்தை பின்தொடர்ந்தால் தயவு செய்து கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் நன்றி